இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான சாரிக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம். இந்த சாரியே பார்க்க வந்து கிராண்டா இருக்கு. அந்த பிங்க்கும் அந்த லைட் கிரீனும் கலந்த மாதிரி வந்து இந்த சாரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தானே வந்து அந்த பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி அது கூட கிரீன் கலர் கொடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த டிசைன்லாம் பாருங்க, ரொம்ப லுக்கா இருக்கு. இதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து தைக்க போறோம். நீங்க இந்த பிளவுஸ் டிசைன் வந்து எந்த சாரிக்கு தான் தைக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்க எந்த சாரிக்கு வேணாலும் தச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேக் மட்டும் நம்ம தேவையானாலும் நான் கட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது பேக் மட்டும் வந்து 4.5 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம அடிச்சு தைக்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன். நெக்கோட லென்த் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ நெக்கோட லென்த்ல இருந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அந்த 3.5 இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து அதில் டிவைட் பண்ணி பாதியாக டிவைட் பண்ணி அதில் இன்னொரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த லைனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நெக் டிசைன் வந்து இதில் மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணாமல் நெக்கை கட் பண்ணாமல் ரெண்டாக மடிச்சுட்டு இது வந்து ஒரு லைன் மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு பார்க்கும்போது அந்த லைன் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம நெக்கு கட் பண்ணாமே வந்து லைனிங் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளவுஸ் கிளாத் வந்து திக்காக தான் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு நெக்குக்கு வந்து எந்த கிளாத்தும் கொடுக்காம கேன்வாஸ்லாம் கொடுக்காம நம்ம நார்மலாக இந்த லைனிங் கிளாத்தே வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சாரியும் வந்து ரொம்ப திக்காக நல்லா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாரீ கிளாத்தை வச்சு நான் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாரீ கிளாத்தில் வந்து ஷைனிங் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் டிசைனுக்காக யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நெக்கு வரைக்கும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கைட் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக வந்து இந்த நாச் மட்டும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக இந்த நாச் போட்டு எடுத்துட்டு இந்த கார்னர் பாயிண்ட்டுக்கிட்ட மட்டும் நான் அந்த உள்ள கிளாத் இல்லாமல் எடுத்து வெளியில் விட்டுறேன் பாருங்கள். அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கிளாத்தும் வந்து நம்ம திருப்பிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நான் இதை வந்து நெக்கு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த டிசைன் தைச்சாலும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது உள்ளே இருக்கிற கிளாத்து வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தை வந்து ஸ்டைல் போடணும் நெக்கு ஓரமாக, இல்லைனா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வராது. இப்போ பாருங்கள் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் இதை வந்து தச்சு எடுத்துக்கிறேன். அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்கு ஓரமாக வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ கீழேயும் பாட்டத்துலேயும் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத்து விட்டுருந்தேன். அந்த கிளாத்து வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்டர் வந்து எதுவுமே கொடுக்காமல் ப்ளைனாக டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் பிளவுஸுக்கும், அதனால் வந்து கீழே நம்ம 2 இன்ச் அளவு கிளாத்து விட்டு நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த சாரீ வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப கலர்ஃபுல்லான சாரீ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப லுக்காக இருக்கும் பாருங்கள். இந்த நெக்கு பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சாரீ கிளாத்தில் தான் வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மடிச்சுட்டு இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சாரீயில் வந்து உள் சுற்றி எப்போவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல் கிளாத்தில் வந்து ப்ளைனாக தான் கொடுக்குறாங்க, அதனால் அந்த ப்ளைன் கிளாத்தில் தான் நான் இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு தச்சுட்டு நான் நீடில் கம்பி வச்சுட்டு இதை திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த லூப் மாதிரி வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்கு தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு கார்னரில் வந்து அந்த லூப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ ஒன்று நம்ம வைக்கும்போது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். அந்த நெக்கு ரவுண்டுக்கும் சேர்த்து நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிறேன்.
இது வந்து அந்த பிங்க்குக்கும் அந்த லைட் க்ரீனு க்ரீனு ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு, நல்ல டபுள் டபுள் ஷேட் கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் மேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கிளாத்தே. இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு ஒன் முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து நான் அந்த கேப் விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு தையலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், இன்னொன்று கீழே வந்து நம்ம தையல் போடும்போது ஈவனாக வச்சுட்டு அதையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஈவனாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த நெக்கு சுற்றி தைச்சிட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே கிளாத்தில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலமும் 2 இன்ச் அளவுக்கு லென்த்தும் வர மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம மடிச்சுட்டு இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அந்த நெக்கு ரவுண்டுக்கும் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். அதனால் அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே இதை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த லூப் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து அந்த நெக்கை சுற்றியுமே வந்து நம்ம தையல் போட போகிறோம். பாருங்கள் இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரவுண்டுக்கும் நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இப்போ ஈவனாக வர மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் அதுக்கு மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்னு. நான் வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து இதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அந்த லூப் மாதிரி வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் இந்த சைடு நம்ம டிசைன் பண்ணி தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் ரெண்டுத்துக்குமே சென்டரில் இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டுத்துக்கு மேலே வைக்கும்போது இப்போ ரெண்டு சைடும் வர அந்த பிசுறு வந்து இந்த கிளாத்துக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும். இப்போ பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ப்ளவுஸ் கிளாத்து வச்சுட்டே நம்ம இதை டிசைன் பண்ணுறோம். ப்ளவுஸ் கிளாத்து வந்து நீங்கள் ரொம்ப கிராஸ் எடுத்து கட் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவுமே வராமல் அந்த பெண்டு நம்ம எப்படி பெண்ட் பண்ணி தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா வரும். நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது லைட்டாக வர மாதிரி கிராஸ் கட் பண்ணிங்களேன்னா இந்த பெண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வளைச்சி வராது. அதனால் வந்து நீங்கள் நல்லா கிராஸ் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. பாருங்கள் ஒன் சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் தையல் போட்டுட்டேன். இப்போ அந்த லுக்னஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இன்னொரு கிளாத்து வந்து 1 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கைட் அளவுக்கு தைச்சிட்டு ஒரு ரோப் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ரோப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம லூப் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கலாம். நான் அந்த லூப் ஃபுல்லாகவே வந்து நான் கோத்தி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த லூப்பு வந்து லைட்டாக வந்து தூக்கின மாதிரி தெரியும். அப்போ அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கிட்டு நான் காப்பர் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காப்பர் கலர் லேஸ் வந்துட்டு நம்ம நெக்கு ஓரமாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க, அந்த சாரீலேயும் வந்து நம்மளுக்கு காப்பர் கலர் வந்திருக்கு. அதனால் நான் காப்பர் கலர் லேஸ் வச்சுட்டு இது டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இந்த காப்பர் கலர் கொடுத்துட்டு இது நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். காப்பர் கலர் வந்து நான் மீடியம் சைஸ் வந்து காப்பர் கலர் எடுத்திருந்தேன், அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த கார்னரு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கார்னரில் வந்து இது நாட்டு வச்சுட்டு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நாட் வச்சுட்டேன். கீழே வந்து சிம்பிளாக தான் நான் சுங்கு வச்சுருக்கேன், அதனால் வந்து நீங்களுக்கு கிராண்டாக வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த முக்கோணம் மாதிரி மடித்து நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து பீட்ஸ் வச்சுட்டு நான் ஹெம்மிங் யூஸ் வச்சு டைட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த டிசைன் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
வெறும் லேஸ் நெக்கு கிட்ட மட்டும் நான் லேஸ் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாமே வந்து நம்ம கிளாத்தில் தான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் சுங்கு வந்து சிம்பிளாக வந்து அந்த சாரீ கிளாத்தில் வந்து நான் சுங்கு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான சுங்கு தான் வச்சுருக்கோம். இந்த சாரீக்கேற்ற மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து இப்போ கலர்ஃபுல்லான சாரீஸ் வந்து நிறைய வந்து கிடைக்குது. நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த சாரீ எடுத்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாரீ கிளாத் கொடுத்து இந்த டிசைன் பண்ணி போட்டிங்களன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.